பிரைஸ் தி லார்ட் ஹalleluya கர்த்தர் நல்லவர் ஆமே இந்த நாளிலும் கூட ஜோ மீடியா மூலமாய் உங்கள் அத்தனை பேரையும் பார்ப்பதில் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் நல்லவர் ஹalleluya எந்த இடத்திலேயும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம் வந்தது கர்த்தர் நல்லவர் ஹalleluya இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவரை துதித்து அவரை உயர்த்தி அவருடைய சமூகத்திலிருந்து வருகிற மன்னாவையும் ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு நிமிஷம் நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோமா Thank you Lord Hallelujah 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 Amen நன்றி அப்பா நன்றி அப்பா கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் வல்லமைகளை நடத்தட்டும் இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென்
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஆமென். ஆமென். கர்த்தர் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து முழு உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆமேன். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. அதுக்கப்புறம் ஆமென், நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்தார், நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். ஹல்லேலூயா, ஆமென். கழுவுக்கு சமமாக நம்முடைய வயதை திரும்பவும் வாழ வயது போல மாற்றினார். ஆண்டவர் நன்றி செலுத்துவோமா? தேங்க்யூ ஜீசஸ். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆத்துமாவே நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோடு என்று சொல்லி ஆமென். இருக்கிற இடத்துல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை உடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா ஜீசஸ். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே சொல்லு உள்ளத்தோடு, ஹல்லேலூயா. குற்றங்களை எல்லாம் மன்னித்தார், நோய்களை எல்லாம் நீக்கினார், ஆமென். படுகொலை என்று மீட்டார், ஜீவனை மீட்டார், ஆமென். பாடுவோம், கரங்களை தட்டி மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. சென்று சொல்லு, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே, படுகொலையில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகொலையில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. சொல்லுங்க, நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கிருபை இரக்கங்களா மணி மூடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களா மணி மூடி சூட்டுகிறார், வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் நன்மை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், பின்னினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, சொல்லுங்க. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவா.
நான் நன்மைகளை செய்திருக்கிறான். சொல்லி முடியாத, எண்ணி முடியாத, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிற கர்த்தர். ஆமென். செய்யாத நன்மைகளுக்காக புலம்பிக் கொண்டிராமல், கண்ணீர் வடித்துக் கொண்டிராமல், ஆத்மாவே இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கழுகு 70 வருஷம் உயிரோடு வாழுமா? ஆமா. 40வது வருஷத்துல ஒரு மலை உச்சியிலே உட்கார்ந்திருந்து கொண்டு இறகெல்லாம் பீத்து போடும் அதனுடைய அழகு, அழகு அல்ல அழகு, வாயின் முனை இருக்குல்ல, அப்படி பாறைகளில் தேய்த்து ஷார்ப்பா மாத்திக்கிறோம். அந்த நேரத்தில் அதால பறக்க முடியாது. காக்கா கூட அந்த நேரத்தில் அதை பார்த்து அது ஏளனமா பேசும். சில நேரத்தில் உன்னால முடியாத சூழ்நிலையில நீ உன்னதத்திலே பறந்து கொண்டிருந்தாய், சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்த, ஆண்டவருக்கு மகிமையான ஊழியங்களை செய்து கொண்டிருந்த, சபையில முதன்மையான சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த, சமுதாயத்தில் நல்ல பேர் இருந்துச்சு உனக்கு. ஆனாலும் சில நேரத்தில் அவன் எல்லாரும் உன்னை ஏளனமா பேசுவாங்க. அந்த 40வது வருஷத்தின் அனுபவம் உன் வாழ்க்கையில நிறைய நேரம் வந்திருக்கும். காக்கா கூட சின்ன சின்ன அவன் குருவிகள் கூட அதை பார்த்து ஏளனமா பேசும். உன்னதத்துல பறந்த, பயங்கரமான காரியங்கள்லாம் செஞ்ச, இன்னைக்கு உன்னால ஒரு மீட்டர் கூட பறக்க முடியலன்னு சொல்லி ஏளனமா கழுகு பார்த்து பேசியிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல பலன் அடைவார்கள். ஆமென். அது திரும்பவும் அதன் சிறகுகள் முளைக்க ஆரம்பிக்கும். முளைக்க ஆரம்பித்து ஆமென் மீண்டுமாய் அது பழைய நிலைமைக்கு, அதாவது ஏற்கனவே இருந்த ஆமென் 40 வயசு ஆனதே தெரியாத அளவுக்கு புதிய கழுகை போல அது உன்னதத்தில் மீண்டுமாய் பறக்கும். திரும்பவும் 30 வருஷம் உயிரோடு வாழுமா? மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் 70 வருஷம் இல்லையா? மனுஷனுடைய பலத்தின் மீது 80 வருஷம். அதே மாதிரி தான் கழுகுக்கு 70 வருஷம் உயிர் வாழ்கிற பலத்தை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் இளமை கழுகு போல, ஒருவேளை வயதாகிருச்சு இன்னைக்கு என்னால, நான் சின்ன வயசுல ஓடிட்டேன் ஆண்டவருக்காக, ஆமென், நான் நிறைய விஷயம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பெருமை பாராட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறியா? திரும்ப எழும்பு. கர்த்தருக்கிட்ட உன் கரத்துல, கர்த்தருடைய கரத்துல உன்னை ஒப்பு கொடுப்பான் என்றார். நிச்சயமாய் மீண்டுமாய் நீ எழுந்து போன கிருமை அபிஷேகத்தை வல்லமைய உனக்கு கொடுத்து உன்னை மீண்டுமாய் உன்னதத்திலே பறக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்க போகிறார். ஆமே. திரும்ப திரும்ப சொல்லுவோமா? அப்படியே நம்ம சொல்லி ஆண்டவர் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்ற, இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்ற, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகள் செய்து சொல்லுங்க, ஒரு நாளும் மறவாதே. ஆராதனை 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 ஆரா
அபிஷேகத்தை வல்லமையை பெற்றுக்கோ தேசத்தின் நோய்களை
உண்டாக தெரிய தேசத்தின் சாபத்தை முறி தெரிய துதிக்கும் வீரனா எழும்பிடுவா எழும்பு எழும்பு எழும்ப எழும்புகிற அபிஷேகம் எழும்பு எழும்பு சியோனே வல்லமையை தரித்துக்கொள் உன்னை நடத்துகிற தேவன் உன்னை வழி காட்டுகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் அல்லேலூயா உன்னை அழைத்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறவர் சர்வ வல்லவர் இயேசு நல்லவர் அல்லேலூயா சர்வ வல்ல தேவனிவ சாந்தமும் தாழ்மையும்
வருவனவோ வாழ்வோ சாவோ பசியோ பஞ்சமோ பட்டினியோ பட்டயமோ கிறிஸ்துவின் நன்மை விட்டு பிரிக்க முடியாது. எல்லா குறைவுகள் மத்தியிலும் எல்லா நெருக்கடிகள் மத்தியிலும் எந்த இயேசு இயேசு இயேசுன்னு சொல்ல 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 குறைவுகள் நிறைவாகி கொண்டிருக்கிறது. அவரை ஆராதிக்கிற இந்த வேளையில வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை ஆமே கர்த்தர் நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சார்ந்திடுவே என்றென்றும் எந்தன் இயேசுவை எந்தன் இயேச காத்திடுவா என்றும் பின் செல்லுவே. எந்த சூழ்நிலையிலும் Where you leads me, I will follow. நீர் என்னை நடத்துகிற பாதையில் எல்லாம் உம்மை பின்பற்றி வர நான் அர்ப்பணிக்கிறோம். முழுவதுமாய் முழுவதுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆராதனை கண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் நிறைவாகட்டும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடட்டும். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கட்டும். எழும்பி பிரகாசிக்கிற ஒளி அவர்களை சந்திக்கிறது. தடைகள் பலவீனங்கள் மாறட்டும். சாட்சிகளாய் நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து பாதுகாப்பாக இருப்போம். சீக்கிரத்திலே கர்த்தர் நம்மை நம்முடைய ஆலயங்களிலே கொண்டு சென்று ஆராதித்தவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்வாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா.